ஏய் இலக்கிய இப்போ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஒயர்ல உள்ள லென்த் இருக்கு வந்து டோட்டல் மேக்னெட்டிக் இண்டெக்ஸ் இந்த பாயிண்ட்ல, அதாவது இப்போ இந்த ஸ்மால் போர்ஷன் எங்க பாத்தீங்க இதுல இருந்து எவ்வளவு மேக்னெட்டிக் இண்டெக்ஸ் டோட்டலா இந்த இடத்துல அப்படின்றதுதான். இப்படி இன்டகிரேஷன் பண்ணும் அதோட லிமிட் நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டீங்களோ பாருங்க ஈயோடைய வேல்யூ என்னன்னா கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலன்னா, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ அப்படின்னு சொல்லிடலாம். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ. அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கக்குள்ள V is proportional to என்ன சொல்லிடலாம், ஐடியல் சொல்லிடலாம். இது வந்து ஐடியல் வந்து வெக்டார். இங்க அதே மாதிரி கியூ வந்து வெக்டார் கிடையாது ஸ்கேலார். இதுக்கு வந்து டைரக்ஷனல் ப்ராப்பர்டி, ஆக்சுவலா கரண்ட்டுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஆனா அந்த கரண்ட் எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கரண்டோட டைரக்ஷனை வச்சுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்ல போறோம். அதனால இதுக்கு ஐடியல் வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இதுல ரெண்டுமே இங்க பாருங்க, இதுவும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாக்கு ஒபே பண்ணும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாக்கு ஒபே பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாக்கு ஒபே பண்ணும். ஸோ போத் ஆர் ஒபேயிங் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அத கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா இஸ் ஃபார் போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுத்துக்குமே அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா உண்டு. Obey the principle of superposition and linear with respect to the source of magnet. அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே அந்த superposition principle. அது என்ன சார் superposition principle அப்படின்னா, இப்போ ஒரு சார்ஜ் இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க, இந்த பாயிண்ட்ல இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இந்த மாதிரி n number of charges இருக்குது. What is the electric field or force? Force எடுத்துக்கிட்டாலும் சரி, electric field எடுத்துக்கிட்டாலும் சரி, total electric field ஓ அல்லது total force ஓ இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறது தான் என்னது superposition principle அப்படின்னு பேரு. இந்த superposition principle ரெண்டுத்துக்குமே உண்டு. அடுத்து இந்த differences அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, டேபிளர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. Electric field, magnetic field, page number 155. Produced by scalar source and electric charge. So, சொன்னோம் இல்லையா, E பொறுத்தவரையில இது வந்து ஸ்கேலார், அதே மாதிரி B பொறுத்தவரையில இது வந்து வெக்டார். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் இஸ் டைரக்டட் அலாங் த பொசிஷன் வெக்டார் ஜாயினிங் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் விச் த ஃபீல்ட் இஸ் கால்குலேட்டட். இட் இஸ் டைரக்ஷன். இங்க ஒரு பாயிண்ட் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். இங்க பாருங்க, நேத்திக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த லாவை ஞாபகம் வச்சுக்க, இப்படிதான் இந்த ஒயர் இருக்கிறதா வச்சு, இந்த ஒயர் இருக்குது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒரு சின்னோண்டு போர்ஷன் இங்க பாருங்க, இது ஒரு எலிமெண்டரி போர்ஷன். இந்த எலிமெண்டரி போர்ஷன்ல இந்த இடத்துல வந்து நான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன, அதுதான் டிபி அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ அங்க வந்து இது ஃபீல்டு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி நேரா இங்க இருக்காது. நீ எடுத்துக்கிட்ட டைரக்ஷன் இது, அதாவது இந்த பொசிஷன் வெக்டார் ஆர் இருக்கு இல்லையா, அந்த ஆர் வந்து இந்த டிஎல்லுக்கும் இந்த ஆருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இல்ல, என்ன ஆங்கிள் தான் சைன் ஆஃப் ஆங்கிள் சொல்லிட்டு. இந்த ஐடியல் வெக்டார் இருக்கும், நம்ம எடுத்துக்கிற அந்த தூரத்துக்கும் உள்ளது வந்து அந்த ஆங்கிள் தான் தீட்டா, அதுதான் நம்ம சைன் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்.
இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு பர்பண்டிகுலர் தான் இருக்கும். இங்க பாருங்க, இது இப்படி கரண்ட் போகுது, இந்த வழியா கரண்ட் போகுது. மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டைரக்ஷன் என்ன? இப்படி தானே இருக்குது. அப்ப ஒரு டேஞ்சன் போட்டோம்னா ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் டேஞ்சன் போட்டா இப்படி இருக்கணும், இந்த பக்கம் டேஞ்சன் போட்டா அப்படி இருக்கணும். அப்ப நீங்க எடுத்துக்கிட்ட டைரக்ஷன்ஸ்க்கு பாருங்க, நம்ம எடுத்துக்கிற தூரம் இந்த இடத்துல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்றதுதான் சொல்றோமே தவிர, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நார்மல். இது ஐடியலுடைய டைரக்ஷன், இது ஆர் உடைய டைரக்ஷன். நம்ம அந்த ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்காது, இந்த டைரக்ஷன்ல இருக்காது, ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல ஃபீல்டு இருக்கும். அப்ப இங்க எப்படி சார் ஃபீல்டு வரும்? கண்டிப்பா ஃபீல்டு வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்க்ரீசிங் ரேடியஸ்ல அப்படியே இந்த ஃபீல்டு என்ன ஆகிட்டு இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குமா, ஆர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இங்க ஃபீல்டு வரும், ஆனா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம எடுத்துட்டு டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். அப்ப இது மூணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பர்பண்டிகுலர். ஐடியல் இப்படி இருக்குது, நம்ம எடுத்துக்கிற பொசிஷன் வெக்டர் இப்படி இருக்கு, ஆனா அதோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இப்படி இருக்கு. அதான் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ரைட் ஹேண்ட் ரூல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதை பாத்தீங்கன்னா தம்பு ரைட் ஹேண்ட் ரூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூசிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிதான் அது. அப்ப அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, இ வந்து டைரக்டா சொல்லிடலாம். இதை பொறுத்தவரையில எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா இது வழியா கரண்ட் போகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நேரா சொல்லிதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது எங்க லைன் ஜாயினிங் இப்படிதான் போகுது அப்படின்னா இங்கதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இதை பொறுத்தவரையில ஒரு எலிமெண்டரி போர்ஷன் எடுத்துக்கிறீங்கல்ல, ஐடியல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. நம்ம எடுத்துக்கிற இந்த பாயிண்ட்ல பின்ற பாயிண்ட் இங்க இருக்கிறது டிபி அப்படின்னா, பியுடைய டைரக்ஷன் பியுடைய டைரக்ஷன் கிடையாது. பியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் நார்மல் வெக்டார், அது பர்பெண்டிகுலரா இருக்கு. அது அந்த செகண்ட் பாயிண்ட். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிள். ஈக்கு பொறுத்தவரை ஆங்கிள் கிடையாது. எங்கேயாவது ஈக்கு ஆங்கிள் இருக்கா பாருங்க, கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஆனா இங்க பாருங்க, இந்த கிராஸ் செட்டா எடுத்துட்டீங்கன்னா என்ன போடுவீங்க, ஐடியல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு போடுவீங்களா. அப்போ இதுக்கு ஆங்கிள் இருக்கு, அதுக்கு ஆங்கிள் கிடையாது. ஓகே, அடுத்ததான் நடத்த போது ஒரு முக்கியமான க்வெஸ்டின். இன்னைக்கு ஒர்க்கே தான், என்ன பண்ண போறேன் நான் அந்த க்வெஸ்டின் நடத்த போறேன். நடத்தி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவோம், இந்த க்வெஸ்டின்கான ஆன்சரை அழகா புக்கை பார்த்து எழுதி என்கிட்ட அனுப்பக்கூடாது. ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு பார்க்காம பேரண்ட் சிக்னேச்சர் வாங்கி என்னுடைய பர்சனலுக்கு அனுப்பி விடணும். எத்தனை மணிக்குள்ள அப்படின்னா, கரெக்டா ஒரு 7:30 எனக்கு வந்துருக்கும். அதுவே அதிகமான டைம். நான் நடத்தக்குள்ளவே என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணிக்கணும் இதை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் due to a long straight current carrying conductor. ஒரு நீட் ஒயர், ஒரு அந்த ஒயருடைய லென்த் வந்து இன்ஃபினைட் லென்த். இங்க பாருங்க, இந்த வயருடைய லென்த் வந்து இன்ஃபினைட் லென்த். இந்த லென்த்து இதில் வந்து ஒரு ஸ்மால் எலிமெண்டரி போர்ஷன், இதில் போகக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்னோண்டு போர்ஷன், ஒரு ஸ்மால் எலிமெண்டரி போர்ஷன், இதை ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க. நான் போடுற டயக்ராம் மாதிரியே இருக்கணும். புக்கில் ஏதாவது நம்பர் மாறி இருந்துன்னா நான் என்ன நம்பர் போடணும் அந்த நம்பரை புக்கில் மாற்றி, புக்கில் இது வந்து பிஏன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை நான் போட்டிருக்க மாதிரி ஏபி அப்படின்னு மாற்றி. இதே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், இதோட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஏ தூரத்தில் அந்த ஒயர்லேருந்து
a distance or point p அப்படின ஒரு பாயிண்ட் வெச்சிருக்கோம் என்ன கால்குலேட் பண்ண போறீங்க இந்த பாயிண்ட்ல இந்த ஸ்மால் எலிமெண்டரி போஷன் இருக்கு இல்லையா இந்த போஷனால உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் இன்டக்ஷன் இங்க வந்து pb அது என்ன ஆங்கிள்ல இருக்குது அப்படினா இங்க இருந்து ஒரு லைன் போடுறீங்க ஜாயின் பண்றீங்க p இந்த ஆங்கிள் வந்து phi அப்படினு வெச்சிருக்கோம் ஓகேவா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த p ல இருந்து இந்த a க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து r அப்படினு வெச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் இந்த b ல இருந்து ஒரு ஒரு லைன் வந்து இந்த பாயிண்ட ஜாயின் பண்றீங்க இதுக்கு வந்து நமக்கு லெந்த் தெரியாது இந்த லெந்த் இருக்குலையா அந்த AB லெந்த் இருக்குலையா அந்த லெந்த் வந்து DL ABன்ற லெந்த் வந்து DL இதுல போக கூடிய கரண்ட் வந்து I கரண்ட் போகுது இது ரொம்ப சின்னூண்ட ஆங்கிள் அதனால என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஆங்கிளை வந்து D phi அப்படினு கொடுக்கிறேன் இது phi ஏ ரொம்ப சின்ன ஆங்கிள் அந்த ஆங்கிளை என்ன பண்ணிக்கிறேன் D phi அப்படினு கொடுக்கிறேன் என்ன பண்ணிருக்கோம் ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் வயர் அந்த வயர்ல ஐ கரண்ட் பாஸ் ஆகுது அந்த வயர்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல ஐ செலக்ட் ஒன் பாயிண்ட் p ஓகே ஐ செலக்ட் எ பாயிண்ட் p அண்ட் எ ஸ்மால் எலிமெண்டரி போஷன் இன் தி வயர் ஐ செலக்ட் தட் a அண்ட் b ab உடைய லெந்த் வந்து dl இந்த ஸ்மால் எலிமெண்டரி போஷன்ல போகக்கூடிய கரண்டால இந்த இடத்துல உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் இன்டக்ஷன் தான் அந்த db சரி அதுக்கு என்ன பண்றோம் நம்ம இங்க இருந்து a க்கு ஒரு லைன் போடுறீங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து r அப்படினு வெச்சுக்கறோம் அதே மாதிரி p ல இருந்து b க்கு ஒரு லைன் போடுறீங்க அதோட மெஷர்மென்ட் நமக்கு தெரியாது இந்த ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து d phi இது ஒரு ஸ்மால் ஆங்கிளான d phi னு A-ல இருந்து you draw a perpendicular to B அந்த BP-ல ஒரு perpendicular line போடுறீங்க இந்த பாருங்க ஒரு perpendicular line போடுறீங்க போட்டு இந்த ஆங்கிள் வந்து தீட்டா இந்த பாருங்க இந்த ஆங்கிள் நான் வெளியில போட்டுருக்க உள்ள போட முடியல வெளியில போட்டுருக்கேன் அந்த ஆங்கிள் வந்து தீட்டா அதாவது இந்த பாயிண்ட் எங்க போய் தொடுதோ அந்த பாயிண்டா C அப்படினு வெச்சுக்கிங்க இப்போ ABC அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் இங்க பாருங்க ABCன்றது ஒரு ட்ரையாங்கிள் அடுத்து PAC அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் ஓகே இதுக்கு அப்புறம் தான் நம்ம கான்செப்ட் போறோம் இங்க பாருங்க இதுடைய லெந்த் இருக்குலையா அந்த லெந்த் வந்து டாட்டட் லைன்ஸ் போடுறோம் அந்த லெந்த் இந்த வயர் எங்க போய் முடியுதோ அங்க போய் ஜாயின்ட் ஆவறது இந்த ஆங்கிள் வந்து 51 ஓகே அதே மாதிரி மேலே அந்த வயர் இன்ஃபினிட் லெந்த் னு சொல்றல்ல அது எங்க போய் முடியுதோ அதுல இருந்து இந்த சென்டரலா நம்ம எடுத்துக்கிட்ட லைன்ல இருந்து இந்த ஆங்கிள் வந்து 5 ஓகே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படினா இந்த என்டையர் லெந்த்ல உள்ள வயர்ல என்ன மேக்னெட்டிக் இன்டக்ஷன் இந்த பாயிண்ட்ல இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் ஓகே இப்போ இந்த ஸ்மால் எலிமெண்டரி போஷனால இங்க உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் இன்டக்ஷன் db யூ நோ தட் db வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை இன்டு idl sin theta பை r ஸ்கொயர் யூனிட் வெக்டர் n கேப் இது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த டயகிராம்ல இருந்து சால்வ் பண்ணுவோம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க அதாவது ட்ரையாங்கிள் ABC ABC ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க தீட்டாங்கிறது இங்க இருக்கு பாருங்க இல்ல சைன் தீட்டா சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் சைன் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஆப்போசிட்ங்கிறது ஏசி ஹைபாட்னியூஸ்ங்கிறது ஏபி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்படிங்கிறது
AC, hypotenuse ங்கிறது AP. AC is equal to the AB in the length இருக்கு இல்லையா அது DL. AB க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் TL னு போட்டுக்கலாம். அப்ப AB இந்த பக்கம் வந்துரும். என்ன போட்டுக்கலாம் நீங்க DL sin theta அப்படினு போட்டுக்கலாம். AC is equal to DL sin theta. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. TAC அப்படிங்கற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? ட்ரையாங்கிள் TAC. இந்த ட்ரையாங்கிள்ல அதே sin theta கண்டுபிடிச்சோம். sin theta sin theta க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? phi இருக்கு. என்ன d phi? sin theta க்கு பதிலா என்ன போட்டுறீங்க? sin d phi. sin d phi is equal to opposite வந்து AC. opposite வந்து AC. ஹைபோடென்யூஸ் வந்து இது வந்து 90 இல்லையா இது 90 தான் இது 90 இதுதான் ஹைபோடென்யூஸ் ஹைபோடென்யூஸ் வந்து r ஹைபோடென்யூஸ் வந்து r ஓகே சி ஆங்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால் இது d phi இஸ் வெரி வெரி ஸ்மால் அப்ப sin d phi என்ன எடுத்துக்கிறீங்க இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு d phi அது என்ன கான்செப்ட் அப்படினா இந்த ஆங்கிள் ரொம்ப சின்ன ஆங்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஆங்கிளுக்கு நீங்க சைன் வேல்யூ எடுத்தாலும் ஒரு பெரிய வித்தியாசம் வராது ஏறக்குறைய அது என்ன ஆங்கிள் இருக்கோ அதுக்கே வந்துடும் அதனாலதான் என்ன போட்டிருக்கோம் சைன் டி ஃபை இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டி ஃபைன்னு போட்டுக்கிறோம் அப்ப சைன் டி ஃபைக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாங்க டி ஃபை அப்படின்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு ஏசி இந்த ஆரத்துக்கு இந்த பக்கம் போட்டீங்கன்னா ஆர் இன்டு டி ஃபை இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு மேல ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சு இங்க ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு டி ஃபைன் இப்ப இதையும் இதையும் ஈக்குவேட் பண்றீங்க இத ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோங்க இத ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கோங்க இப்ப ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் ஈக்குவேட் பண்றீங்க அப்ப என்ன வரும்னா ஆர் இன்டு டி ஃபை இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா அப்படின்னு ஆர் இன்டு டி ஃபைக்கு பதிலாக டிஎல் சைன் தீட்டா எதுக்கு சார் இது அப்படின்னா சரி இது ஒரு கான்செப்டா வச்சுக்க ரெண்டாவது இங்க ஃபை வேல்யூ கண்டுபிடிக்கணும் வச்சு இந்த இடத்துல சரி நான் அதை இதை இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க டிபி இந்த db vector is equal to mu naught by 4 pi into I dl sin theta க்கு பதிலா என்ன போட்டுக்கிறீங்க r d phi போட்டுக்கிறீங்க இங்க பாருங்க அந்த dl sin theta I மட்டும் இங்க இருக்குது dl sin theta க்கு என்ன பதிலா r d phi அப்படினு போட்டுக்கறேன் divided by r square and cap இந்த r square யும் R யும் கேன்சல் பண்ணிட்டேன் இல்லையா அப்ப DB is equal to mu naught by 4 pi into I D phi divided by R into R தூர பாருங்க இந்த R வேல்யூவை நீங்க கண்டுபிடிங்க எப்படி R வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னா R வந்து எதில இருக்குது அப்படினா ஹைபோடென்யூஸா இருக்குது இங்க பாருங்க இது வந்து இந்த ஃபைக்கு ஆப்போசிட் வந்து இது இருக்குது இந்த வேல்யூ ஆனால் தெரியாது இந்த ஓஏன்றது உனக்கு தெரியாது எந்த வேல்யூ தெரியும்னா இந்த ஃபைக்கு கீழே அதாவது அட்ஜஸ்டன்டோடைய வேல்யூ வந்து ஏன்னு தெரியும் ஹைபோடென்யூஸோட வேல்யூ ஆர் ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஆப்ஷன் உனக்கு என்ன அப்படின்னா ஹைபோடென்யூஸையும் அட்ஜஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க காஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா சோ காஸ் ஃபை ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ் ஏ பை ஆர் இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் ஃபை தெரியலமா ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் ஃபை இப்போ இந்த ஈக்குவேஷன்ல
கண்டுபிடிச்சிருக்கீங்களே ஆறுக்கான வேல்யூ ஏ பை காஸ் சைன் போடுறீங்க. பாருங்க டிபி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் பை 4 பை இன்டு ஐ டி ஃபை பை ஆறுக்கு பதிலாக என்ன போட போறீங்க ஏ பை காஸ் ஃபை. இந்த காஸ் ஃபை வந்து மேலே போயிடும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு நியூ நாட் பை 4 பை இன்டு ஐ இந்த காஸ் ஃபை மேலே போயிடுது காஸ் ஃபை டி ஃபை டிவைடட் பை ஏ இன் கேப். ஓகேவா, இதுதான் இங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த பாயிண்ட் ஆக. ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அந்த கண்டக்டருடைய என்டையர் லென்த்துக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நீங்க இன்டகிரேஷன் பண்ணணும். டி வேணா இன்டகிரேஷன் பண்ணணும். அவர் லிமிட் எப்படி இருக்கும்னா 5-1 கீழே கடைசியில இருக்கிறது 5-1 மேல கடைசியில இருக்கிறது 5-2. அப்போ 5-1 அப்படிங்கிறது இந்த கரண்ட் எலிமெண்ட்டுக்கு அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கிறீங்க, நெகட்டிவ்ல எடுக்கிறீங்க. அதனால அது -5-1 வச்சுக்கோங்க. இங்க பாருங்க இப்படி போட்டீங்கன்னா இது பாசிட்டிவ் ஜே, இது நெகட்டிவ் ஜே இல்லையா. அப்ப இந்த ரிவர்ஸ்ல எடுக்கிறீங்க, அதனால இது -5-1 அப்படிங்கும். டோட்டல் மேக்னெட்டிக் இன்டகிரேஷன் ஆஃப் டிபி அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா பி வெக்டார் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளில போட்டுருங்க. இது நியூ நாட்டோட வேல்யூ கான்ஸ்டன்ட், கரண்ட் போறது கான்ஸ்டன்ட் கரண்ட், பை 4 பை இந்த டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்ட். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஃபை டி ஃபை லிமிட் வந்து -5-1 to 5-2 லிமிட்டு என்ட்ரி. இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா காஸ் ஃபை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா சைன் ஃபை. இப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 4 பை ஏ காஸ் ஃபை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா சைன் ஃபை அப்பர் லிமிட்டு 5-2 லோயர் லிமிட்டு -5-1. அந்த இன்டகிரேஷன் உள்ள லிமிட்டை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் 5-2 மைனஸ் சைன் அதாவது சைன் ஆஃப் -5-1 வரும். என்ன வரும்? சைன் ஆஃப் -5-1. சைன் ஆஃப் -5-1 அப்படிங்கிறது மைனஸ் சைன் ஆஃப் -θங்கிறது -sin θ. அப்ப என்ன வரும்? -sin θ வரும். இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல எப்படி போட்டுக்கலாம்னா டி வெக்டார் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 4 பை ஏ இங்கே சைன் 5-2 பிளஸ் சைன் 5-1. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்றோம். அதாவது இது இன்ஃபினேட்னு வச்சுங்களேன், இந்த ஒயர் இன்ஃபினேட் அப்படின்னா இந்த ஆங்கிள் எங்க போய் ஜாயின்ட் ஆகுதுன்னா ரொம்ப இன்ஃபினேட் டிஸ்டன்ஸ்னா ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஆங்கிள் ஏறக்குறைய 90 ஆயிடும், இதுவும் 90 ஆயிடும், மேலே அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 90 வச்சுக்கலாம். ஸோ 5-1 இஸ் ஈக்குவல் டு 5-2 இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு வந்துருக்கான். அப்போ இங்கே சைன் 90 இங்கே சைன் 90 1+1 2 அப்படின்னு ஆயிடுமா. அந்த டூவையும் இங்கே பாருங்க பி ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 4 பை ஏ இங்கே 2-னு வந்துடும். ஏன்னா சைன் 90 1 சைன் 90 1 2-னு வந்துடும். இந்த 2-வையும் 4-வையும் கேன்சல் பண்ண அதை மேலே எழுதிடுவாங்க. எழுதிட்டு உங்களுக்கு டைப் பண்ணிட்டா என் கேப் சார் என் கேப் போடல சார்.
हाँ एनकैप्सुलेट रिएक्टर बोलना एनकैप्सुलेट इप्पो अंद टू ए कैंसल पंडी ना एन्ना आंसर हो रहा ना डी रिएक्टर इक्वल टू न्यू नॉट आई बाई टू पाई ए एनकैप्सुलेट ओके इधर दा टोटल मैग्नेटिक इंडक्शन अट ए पॉइंट இந்த பாயிண்ட்ல இந்த என்டையர் ஒயரால போகக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இங்க இருக்கக்கூடியது இதுதான். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எழுதிட்டாலும் சரி முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணும் உடனடியா 7:30 எனக்கு டிஸ்கிரிப்ஷனோட அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனோட எழுதி குறியிட்டா எனக்கு அனுப்பிச்சு